ఉపవీదినముద్ధపుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిమ్యతీనాం అస్మద్ గురు పరంపరాయే నమః. இதுக்கு முன்னாடி அங்காவபத்தா இரணா எடுத்தோம். இனிமேல் பூம்ல ஜாயஸ்துவாதிகரணம். இது வந்து ஏற்கனவே முதல் அத்தியாயத்துல இரண்டாவது பாதத்துல கடைசி அதிகரணம் வைஸ்வானர அதிகரணம்னு பேரு. அந்த அதிகரணத்துல வைஸ்வானர வித்தியை பத்தி பார்த்திருக்கோம். அஸ்வபதியின் ஒரு மகாராஜா, அவர்கிட்ட உத்தாலகர், ஔபமன்யவர், இந்த மாதிரி ஒரு ஆறு மகர்ஷிகள் போறார். போய் வைஸ்வானர ஆத்மாவை பத்தி நீர் உபாசனம் பண்றாரு, எங்களுக்கெல்லாம் நீங்க அதை உபதேசிக்கணும். அவரோ, நான் யாகம் பண்றேன், மகர்ஷிகள் பாக்கியம் அப்படின்னுட்டு அவெல்லாம் வந்து இது பண்றார். அவர் வந்து நீங்களாம் வரணும், என்னுடைய ராஜ்யத்துல திருட்டு பண்ணன்றதே கிடையாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், நியாயமான இதுதான் இருக்கு, தயவு கூர்ந்து நான் கொடுக்கிற சம்பாவனையெல்லாம் நீங்க வாங்கிக்கணும்ன்ற. அந்த மகர்ஷிகள் வந்தவரையும் லாபம் வாங்கி போலாமே, அவ அதெல்லாம் பண்ணாம எங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு, நீர் வைஸ்வானர ஆத்மாவை உபாசிக்கிறார், அதனால அந்த வைஸ்வானர ஆத்மாவை பத்தி எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னுட்டு இவா பிரார்த்திக்கிறோம். இவர் உடனே அவளை கேட்கற, பரிச பண்ற, நீர் எதை உபாசிக்கிறார், நீர் என்ன உபாசிக்கிறார், ஒவ்வொருத்தரையா கேட்கிறார். அவர் சொல்ற, ஒருத்தர் சொல்ற, நான் சொர்க்கலோகத்தை தான் நான் உபாசிக்கிறேன். சொர்க்கலோகம்ன்றது வைஸ்வானர ஆத்மாவுக்கு கலையா இருக்குது, சிறப்பு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்ற, நான் வந்து ஆதித்யனை தான் நான் உபாசிக்கிறேன். உடனே ஆதித்யன் அப்படிங்கிறது அந்த வைஸ்வானர ஆத்மாவுக்கு கண்ணு. இன்னொருத்தர் சொல்ற, நான் வந்து பிராணனை தான் இது பண்றேன், அந்த பிராணங்கிறது வாயு. இத மாதிரி வரிசையா சொல்ற. அதுல பிருத்திவின்றது கடைசியில, பிருத்திவின்னா அந்த வைஸ்வானர ஆத்மாவுக்கு பாதம், பாதம் திருவடியா இருக்கு, இப்படின்லாம் சொல்றாரு அவர். இவ பாருங்க, தலையிலிருந்து சிற பாதம் பரியந்தம், திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம், திருமுடியிலிருந்து திருவடி பரியந்தம், இது அத்தனை லோகமா அடங்கி போயிடுறது. மேல சொர்க்கலோகம், கீழே பிருத்வி லோகம், இது அத்தனையும் அடங்கி போயிடுறது. அதனால அவனுக்கு திரைலோக்கிய ஷரீரி அப்படின்னு பேர். மூணு லோகத்தையும் ஷரீரமாக உடையவன் வைஸ்வானர ஆத்மா. இது வைஸ்வானர வித்தியினுடைய சார, திரைலோக்கிய ஷரீரி அப்படின்னு அர்த்தம். அத சொல்லச்ச அங்க ஒரு சுவாரஸ்யம் சொல்றிருக்க, நீ சொர்க்கலோகத்தை தான் வைஸ்வானரா உபாசிக்கிற, அந்த சொர்க்கலோகம்ன்றத நீ உபாசிச்சேன்னாக்க உனக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற. அதன் பிறகு நான் வந்து ஆதித்யன் உபாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆதித்யன்றது கண்ணுதான், அந்த கண்ணை வந்து நீ உபாசிச்சேன்னா உனக்கு இந்த பலன் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு அவயவத்துக்கும், அவன் மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் எம்பெருமான், அவர் சொல்லி ஒவ்வொன்றத்துக்கும் உபாசனம் பண்ணாக்கா பல அவயவத்தை சொன்னாக்கா, தலையை ஒன்றி உபாசிச்சாக்கா இது பலன், கண்ணை ஒன்றி உபாசிச்சா இது பலன், மூக்க ஒன்றி உபாசிச்சா இது பலன், வக்ஷஸ்தலத்தை ஒன்றி உபாசிச்சா இது பலன், மத்திய காயம் நடுவுல நம்ம மூத்திரஸ்தானம் அதை உபாசிச்சா இது பலன், பெருமாளுடைய திருவடியை உபாசிச்சா இது பலன், பிரிச்சு பிரிச்சு சொல்றது. இதுக்கு பேரு வியஸ்த உபாசனம். வியஸ்தம், வியஸ்தம்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம், பிரிச்சு பிரிச்சு சொல்றதுன்றது இந்த உபாசனம்.
வந்து உபாசனம் அது. அதனால இந்த வியஸ்த உபாசனம், வியஸ்த உபாசனம் பிரிச்சு பிரிச்சு உபாசிக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சமஸ்த உபாசனம். பொதுவா வைஷ்வானர் ஆத்மா திருமால் திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம், திருமுடியிலிருந்து திருவடி பரியந்தம் திரைலோக்கிய சரீரியா பண்றது. இப்படி மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு பண்றது. இப்படி ரெண்டு விதமான உபாசனம், வியஸ்த உபாசனம் சமஸ்த உபாசனம் அங்க இருக்கு. அங்க வந்து வியஸ்த உபாசனம் பண்ணணும்னு சொல்லல, சமஸ்த உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, ஆனால் ரெண்டும் சொல்லி இருக்கு. பிரிச்சு பிரிச்சு சொல்லி அதுக்கு பலன் சொல்றது. புத்தாளுகர கேட்கிறார், ஔபமன்யவர் கேட்கிற, ஒவ்வொருத்தரையும் ஒண்ணு கேட்கிறார். ஒவ்வொருத்தரையும் கேட்கச்ச அவ என்ன சொல்றாலும் நீ தலைய வண்டி உபாசிக்கிற அதுக்கு இந்த பலன். அத மாதிரி பிரிச்சு பிரிச்சு சொல்லெடுத்து இதுக்கு வியஸ்த உபாசனம், சமஸ்த உபாசனம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உபாசிக்கிறது, இது ரெண்டும் சொல்லியிருக்கு. இங்க சந்தேகம் வந்துடுறது, இத மாதிரி பிரிச்சு பிரிச்சு உபாசனம் பண்றது சரியா அல்லது சேர்த்து வச்சு உபாசனம் பண்றது சரியா அல்லது ரெண்டுமே பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. இங்க பூர்வ பக்ஷி அவன் என்ன சொல்றான், தனித்தனியா பண்ணணும் அப்படின்னு முதல் பட்சம் சொல்றான். தனித்தனியா தான் பண்ணணும், சேர்த்து பண்ண வேண்டாம். அது எப்படி சொல்றேன்னா பாரு, முதல்ல ஒரு தலையை உண்டி பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு பலன் சொல்றது, அத மாதிரி கண்ணை உண்டி பண்ணு அதுக்கு பலன் சொல்றது, அதனால தனித்தனியா தான் பண்ணணும். அப்ப சேர்த்தும் பண்ண சொல்றதே, சமஸ்த உபாசனம் இருக்குதே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் அவன் சொல்றான், உண்மையிலே அப்படி இல்லை, இது வந்து வியஸ்த உபாசனம் தான், ஆனால் சமஸ்த உபாசனமா சொல்லல, மொத்தமா சேர்த்து வச்சு அனுவாதம் பண்றது. என்ன சாட்ட அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், சாதம் போட்ட பருப்பு நெய் குத்தினா, பருப்பு சேர்த்தா, குழம்பு சாத்துமது, கரியமது, பாயசம், மோரு அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் தனித்தனியா சொன்னான், இதை சாட்டேன் அதை சாட்டேன்னுட்டு கடைசியில பூர்ணமா சாட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். இப்ப முதல்ல சொன்னது என்னது, ஒவ்வொன்னுத்தையா சாத்துதெல்லாம் தனித்தனியா சொன்னான், அந்த பிறகு மொத்தமா சேர்த்து சொல்லிட்டான், சேர்த்து சொல்லிட்டான். முதல்ல பிரிச்சு சொன்னத இப்ப சேர்த்து சமஸ்தமா சொன்னான் பாருங்கோ, அவ்வளவுதான். இது அனுவாதம் தான், முதல்ல அத்தனை வரிசையா சொன்னா பாருங்க அதுதான் உண்மை கரெக்ட், பிரிச்சு பிரிச்சு சொன்னது. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றதுன்றது அனுவாதம் மட்டுமே, அனுவாதம் மட்டுமே அது. அதனால வியஸ்தோபாசனம் தான் பண்ண வேணும் அப்படின்னு முதல் பூர்வபக்ஷம். ரெண்டாவது பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இது உபனிஷத், உபனிஷத் சொல்றதுல ஒண்ணுத்த முக்கிய அர்த்தமாகவும் இன்னொன்னுத்த கவனமாகவும் எடுத்துக்கவே கூடாது, எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்துக்கணும், எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கணும். அதனால வியஸ்தோபாசனமும் பண்ணணும், சமஸ்தோபாசனமும் பண்ணணும், ரெண்டு உபாசனமும் அங்க சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ, ரெண்டுத்துக்கும் பலன் சொல்றது, ரெண்டுத்துக்கும் பலன் சொல்றதுனால ரெண்டுத்தையும் பண்ணிடுறதுதான் சரி அப்படின்னு ரெண்டாவது ஒரு பட்சம். ஏன்னா ஸ்ருதி உபநிடம் சொல்றது, இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றான், பூம வித்தியன்னு ஒரு வித்தியா இருக்கு, பூமா சம்பிரதாதா அத்யுபதேஷா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு, முதல் அத்தியாயம் மூணாம் பாதம் ரெண்டாவது இருக்கிற அத சொல்லும் பொழுது அங்க பாருங்க, நாம பிரம்மேச்சு பாசீத வாக் பிரம்மேச்சு பாசீத இப்படி வரிசையா சொல்றது, இதுக்கெல்லாம் பிரதீக உபாசனம் பேர். பின்னாடி நாலாவது அத்தியாயத்துல வரப்போறது இதெல்லாம், இப்படி நாம பிரம்ம உபாசி, நாமமே பிரம்மம், நாமம்னா வெறும் நம்ம பேசுறமை சப்தம் அது பேர், அதையே பிரம்மமா உபாசிக்கணும். வாக்கு சப்தங்கள் பேசுறது அது, மனச சித்தம்
சங்கல்பம் இப்படி வரிசையா 16 நூல் சொல்றிருக்கு. இப்ப இதெல்லாம் உபாசனம் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் பலன் சொல்றாங்க. அத சித்தாந்தியும் ஒத்துக்கிறா, பூர்வபக்ஷியும் ஒத்துக்கிறா, ரெண்டு பட்சமும் ஒத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இங்கேயும் வியஸ்தோபாசனமும் ஒத்துக்கணும், சமஸ்தோபாசனத்தையும் ஒத்துக்கலாம். அதனால ரெண்டு உபாசனம் பண்றதுதான் சரி அப்படின்ட்டு ரெண்டு விதமான பூர்வபக்ஷம். முதல் பூர்வபக்ஷத்துல வியஸ்தோபாசனம் தான் சரி, பிரிச்சு பிரிச்சு உபாசனம் பண்றதுதான் சரியாக இருக்கும். ரெண்டாவது இதுல ரெண்டுமே பண்ணணும், ஏன்னா உபநிடம் சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு அப்படின்ட்டு ரெண்டு விதமான பூர்வபக்ஷம் வந்தது. சித்தாந்தியோ அதை அங்கீகரிக்கல. காரணம் என்னன்னா, இது வந்து முதல்ல பிரிச்சு பிரிச்சு சொல்றது. ஆனா அவரே சொல்ற அஸ்வபதி ராஜா ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற, நீ கணக்க இத மாதிரி தனியா உபாசனம் பண்ணேன்னு நினைச்சுக்கோ, தலையே உபாசனம் பண்றேன், அத மாதிரி கண்ணையே உபாசனம் பண்றேன்னு நீ சொன்ன பாரு. அந்த மாதிரி நீ பண்ணியிருந்து எங்கிட்ட வராம போயிருந்தேன்னா தலையே உபாசனம் பண்ண பாருங்க, உன் தலை விழுந்திருக்கும் ஜாக்கிரத. அந்த மாதிரி உன் கண்ணு போயிருக்கும். இப்படி வரிசையா அவர் சொல்ற, நிந்த பண்ற. தனித்தனியா உபாசனம் பண்ணினாக்க அதுக்கு நிந்த இருக்கு, வெசல். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணினா அது தோஷம் அப்படின்னுட்டு அங்க ராஜாவே சொல்ற. அஸ்வபதி மகாராஜா இந்த ரிஷிகளை பார்த்து உமுத்திரையா பார்த்து சொல்ற. அதனால இது வந்து உபாசனம் வியஸ்தோபாசனம் தவறு, வியஸ்தோபாசனம் தப்பு. சரி, இப்ப சமஸ்தோபாசனம், இப்ப வியஸ்தோபாசனம் சொல்றதே அப்படின்னா இதெல்லாம் வெறும் பிரசம்சை. பிரசம்சன்னா என்ன அர்த்தம்? புகழறது. ஏதோ ஒண்ணுமே சொல்லுவா பாருங்க, ஓம வாயனுக்கு உலர வாயின் தேவலான்னு, ஒண்ணுமே பண்ணாததுக்கு ஏதோ இதுவரையுமாவது பண்றீங்க, அதுக்கு உனக்கு ஏதோ பலன் வரும். ஆனால் அது பூர்ண பலன் கிடையாது, சின்ன சின்ன அல்ப பலன்கள் கிடைக்கும், அதன் பிறகு நிக்க விழுந்துருவேன், உனக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். அது எது யாருக்கு வேணும்? அது இதெல்லாம் நிந்த. இந்த நிந்தன்றது என்னைக்குமே கூடாது, நிந்தையே கூடாது. நமக்கு வேண்டியது பூர்ண பலன். பெருமாள் சேவிக்கிற சமயத்தில் எப்படி சேவிக்கணும்? போயிருந்தோம் திருமோகூர், அழகர்லாம் போய் சேவிச்சேன். இன்னும் அப்படியே திருமோகூர் பெருமாள், திருமோகூர் காலமே ஆத்தனாச்சு, பரமாத்தனை வந்தானே, கல்லையே நிக்கிறாவா ரெண்டு பேரும். அது என் கூட சேவிக்கிறது டைம் இல்லாம போயிடுத்து. திருமோகூர் ஆத்தனையும் அழகனையும் திருமாவளவன் ஜோலியும் மணாரனார். மணாரன்னா மணாரன் என்ன அழகு, என்ன கம்பீரம், பூர்ணமா பக்கத்துல இருந்து என்ன சேவை பண்ணி வச்சா, அவ்வளவு ஆனந்தமா இருந்தது சேவிச்சது, பரம பாக்யம், பூர்ணத்துவம் வந்தது. எங்க எத்தனையோ கோயில் போறோம், ஆனா எல்லா பெருமாளும் மனசுல நிக்கிறாளா? பூர்ணமா நிக்கிறதுன்றது நமக்கு பாக்யம் இருக்கணும். அது அது இருந்தாதான் அழகாது. அந்த பாசுரங்களை சொல்ல சொல்ல எவ்வளவு திருப்தி. காலமேக பெருமாளை பத்தி பாசுரம், தாளதாமரைன்னு 10-ஆம் பத்தில வருது, அவ்வளவு அழகான பாசுரங்கள். திருமாலஞ்சோலையை பத்தி பாசுரங்கள் இருக்குது. இப்படி இதெல்லாம் சேவிச்சுட்டே சேவிச்சு மனசு ஆனந்தத்தை அனுபவிச்சது, எனக்கு பரம திருப்தியா இருந்தது. அங்க சரஸ்ல உட்காண்டோம், அதுவும் சந்தோஷம்தான். விஷயம் கேட்டோம், விஷயம் சொன்னோம், அதுவும் சந்தோஷம்தான். அதெல்லாம் காட்டிலும் இது வந்து பிரமாணம். நம்ம கிரந்தங்களை பார்த்து பேசுறது, கேட்கறது, விசாரணை பண்றதெல்லாம் பிரமாணங்கள். ஆனால் நேர பிரமேயத்தை சேவிச்சவன், இந்த கிரந்தங்கள்னால யார் சாதிக்கப்படுகிறானோ அவன் கூப்பிடுறான், புஸ்தகத்துல என்ன தேடிட்டு இருக்கியே, இங்க வா, என்ன சேவிச்சுட்டு போயேன், நான் தான் இருக்கனே அப்படின்னுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு வடபெருங்கோயிலுடையான் அவ படிக்கட்டு ஏறி போய் சேவிக்கணும். அந்த பெருமாளுக்கு என்ன தமிழ்ல பேர் தெரியுமா? வடபெருங்கோயிலுடையான்னு சொல்றது வேற,
அழைத்து வாழ வைக்கும் பெருமாள்னு பேர். நீ வா, உன்னை வாழ வைக்கிறேன் அப்படின்னு கூட்டு கூட்டு வாழ வைப்பேன் பெருமாள். என்ன அழகா இருக்கு அந்த பெருமாளுடைய திருநாமம். அந்த மாதிரி நீ பிரமாணத்தை பாக்குற, பிரமேயமான என்னையே சேவிக்கவா அப்படின்னு கூட்டு தேவை பண்ணி வச்சா கோயில் ஏகாந்தமா இருக்கு. வனப்பிரதேசம் தானே, அவ்வளவு ஏகாந்தமா இருந்தது. உள்ள அற்புதமான சேவை. ஒரு தாயாரும் பெருமாளும் சக்கரத்தாழ்வாரும் ஆண்டாளும் எப்படி இருந்தா தெரியுமா? அவ்வளவு நல்லா சேவை பண்ணி வச்சா பூர்ணம். இந்த பூர்ணத்துவன்றது தான் நமக்கு முக்கியமான பலன். முக்கியமான பலன் அதுதானே. அதனால வியஸ்தோபாதனம் பண்ணாக்க பூர்ணத்துவம் வர்றதில்லை. சமஸ்தோபாதனம் பண்ணினான்னாக்கா பூர்ணத்துவம் கிடைக்கும். நமக்கு நிரதிசயமான பகவத ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தானே முக்கியம். அது கிடைக்கிறது எங்கன்னா இந்த சமஸ்தோபாசனத்துல தான் கிடைக்கும். வியஸ்தோபாசனத்துல கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. அது அதனாலதான் அவர் என்ன சொன்னார், உன் தலை விழுந்துரும், கண்ணு விழுந்துரும், கால் போயிடும் அப்படின்லாம் உபதேசிக்கிறார். நீ கணக்க எங்கிட்ட வரலன்னு நினைச்சுக்கோ, வெறும் அவயவத்தை நீ உபாசனம் பண்ற. அவயவத்தை உபாசித்தால் உனக்கு இந்த மாதிரி தோஷம் வந்துடும் அப்படின்னு ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் அவர் உபதேசிக்கிறார் அஸ்வபதி மகாராஜர். ஆகையினால் அது நிந்தை இருக்கு. அவன் கூறுபட்டு சொன்னான், பூம வித்தியில நாம பிரம்மேத்தி பாசித்த, மனோ பிரம்மேத்தி பாசித்த அப்படின்லாம் இருக்குது. அதனால அங்க வந்து நீங்க ஒத்துருக்கீங்களோ இல்லையோ, அங்க பலன் இருக்குது. ஆனாலும் தனித்தனி உபாசனம், வியஸ்த உபாசனமும் உண்டு, சமஸ்த உபாசனமும் உண்டுன்னு நீங்க ஒத்துருக்கீங்களே, அந்த மாதிரி இங்கேயும் வியஸ்த உபாசனம் ஐஸ்வான வித்தியில சமஸ்த உபாசனம், இது ரெண்டுமே இருக்கட்டுமே, இருந்தா தப்பு இல்லையே அப்படின்னுட்டு அவன் கேட்டான். அதற்கு பதில் சொல்ற எம்பெருமானார், வாஸ்தவம் அங்க வந்து இருக்கு வியஸ்தோபாசனம் சமஸ்தோபாசனம் இருக்கு பூம வித்தியில, ஆனால் அங்க நிந்த வச்சனம் இல்லை. இந்த மாதிரி நீ நாமத்தை பிரம்மமா உபாசிச்சேன்னாக்கா உனக்கு இது வந்துடும் அது வந்துடும் சொல்லல, ஏதோ பலன் சொல்றது, ஏதோ பலன் சொல்றது. அங்க நிந்த கிடையாது, அங்க நிந்தையே இல்லை. ஆனால் இங்க நிந்த இருக்கு, அங்க நிந்த இல்ல, இங்க நிந்த இருக்கு, ரசம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உபாசிச்சால் தோஷம் வரும் அப்படின்னு இருக்கே, அங்க அது மாதிரி இல்ல, இங்க இருக்கு. ஆகையினால வியஸ்தோபாசனம் பண்ணவே கூடாது, சமஸ்தோபாசனம் தான் பண்றது. சரி, வியஸ்தோபாசனம் ஏன் அப்படின்னு சொல்லணும், வியஸ்தோபாசனமே சொல்ல வேண்டாமே அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல என்ன உதாரணம் சொன்னோம், சாப்பிடுறது குழம்பு சாதம், சாத்தம் சாதம், மோர் சாதம் அப்படி சாப்பிட்டோம்னு சொன்னோம். ஆனால் நீ குழம்பு சாதம் சாப்பிட்டா போருமா, இல்ல வெறும் மோர் சாதம் சாப்பிட்டா போருமா? நமக்கு எல்லாம் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி முக்கியம், வெரைட்டிஸ் முக்கியம் நமக்கு. எங்க பசங்க கேட்டரிங் பண்ணுவா, 1.5 மாசம் முன்னாடி மெட்ராஸ்ல ஒரு கல்யாணம், 75 ஐட்டம் போட்டிருக்கா ரிசப்ஷனுக்கு, 75 ஐட்டம், 75 ஐட்டமும் ஒண்ணு கூட மேலையும் எல்லாரும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு போயிட்டா. எதுக்கு சொல்லுவாங்கன்னா வெரைட்டிஸ் முக்கியம், அத்தனையும் சேர்ந்து சாப்பிட்டாதான் மனசு நல்லா இதுவா இருக்கு. இப்ப நடந்தது, ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், அடைய எனக்கு உடம்பு முடியாது, நான் வந்து வெளில சாப்பிட்றது இல்லை, இப்ப ஆத்திர வண்டி தான் சாப்பிட்டு இருக்கேன். அங்க போனாக்கா வெளி மடப்பள்ளியில பண்ணினாக்கா சாப்பிட்டா அதுல எண்ணெய் நெய் சர்க்கரை எல்லாமே அதிகமா இருக்கும், எனக்கு உடம்பு ஒத்துக்காது. ஆண்டவனுக்கு தெரியும், ஆண்டவன் சாச்சுட்டேன், நீர் வந்து எனக்கு பண்ற இடத்துலயே நீ சாப்பிடுறோம் அப்படின்னு விட்டேன். சரியனு விட்டேன். எப்பொழுதும் அடைய கீழே உட்காந்து சாப்பிட்றது இல்ல, அங்க போய் இலைய போட்டு உட்காந்து சாப்பிட்டோம், கீழே உட்காந்து வச்சு போட்டுட்ட. ஏன்னா அவளை கஷ்டப்படுத்த முடியாது, கீழே உட்காந்து வச்சு போட்டுட்ட. இங்கெல்லாம் ஆத்துல வந்து குழம்பு பண்ணா சாத்தம் கிடையாது, சாத்தம் பண்ணா குழம்பு கிடையாது. ஏன்னா நான் அதிகமா சாப்பிடுறது இல்லை, கிடையிறது இல்லை. அங்க போனா என்னாச்சு, பிரசாதம் சாய்ச்சா, பருப்பு சாய்ச்சா, குழம்பு
சாத்துனது ஒரு கரும்பு தோ ரெண்டு கரும்பு தோ ஒரு பச்சை ஏதோ பண்ணியிருந்தா. அப்புறம் மோர் சாதம் பாயசம் பண்ணினா, அதே பாயசம்லாம் ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான், அதிகமாலாம் சேர்த்துக்கவே மாட்டேன், பக்ஷணம்லாம் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன், ஊறுகாய் போட்டுக்கிறது இல்லை, அதனால கூட அது இருக்கு டைட்டு. ஆனால் இது அத்தனையும் சாப்பிட்ட பாருங்க, இது ரொம்ப பூர்ணமா போயிடுச்சு, அதிகமா கொடுத்து. இப்ப நான் வெறும் மோர் சாதம் கூட சாப்பிட்டேனாக்கா எனக்கு என்ன, எனக்கு ஆங்கி இருக்கும் ஆங்காதே, வெறும் மோர் சாதமும் வெறும் பழம்பு சாதமும் சாப்பிட்டா ஆங்கி இருக்காது. ஆனால் இத்தனையும் தனித்தனியா சொல்லிட்டு அத்தனையும் நான் சேர்த்து சாப்பிட்டேன்னு சொன்னாதான் பூர்ணத்துவம் வருது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல அவன் பூர்ப்பிட்டு சொன்ன மாதிரி தனித்தனியா சாப்பிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அதனுடைய விவரணம் அவ்வளவுதான், அது விவரணம் மட்டும்தான். உண்மையிலேயே என்னது, எல்லாத்தையும் சாப்பிடுறதுதான் போஜனம்ன்றதே. போஜனம் ஜாத்தம் கிம் அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான், சாப்பிட்டியா அப்படின்னுட்டு, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாக்க என்னென்ன சாப்பிட்டோமோ அது அத்தனையும் சேர்த்துதான் சாப்பாடே தவிர்த்து தனித்தனியா சாப்பிடுறதுன்றது சாப்பாடு கிடையாதே, எல்லாத்தையும் சேர்ந்து சொல்றதுதான் போஜனம்ன்றது. இது உதாரணத்துக்கோசரம். அதனால இதுவே அப்படின்னா சாதாரண தேக யாத்திரைக்கோசரம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இப்போ நான் என் வாக்கிங் போன 5:30 ஆண்டவன் பேசிட்டு இருந்தார், அப்ப இதே வார்த்தை வந்தது, என்ன பெரிய சாப்பாடு, தேக யாத்திரைக்கோசரம் ஏதோ சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சார். எதுக்கு சொல்ல வர, இது தேக யாத்திரைக்கே நம்ம இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பூர்ணத்துவம் வேணும்ன்றோம். சாப்பிட்டாக்க பூர்ணமா நல்லா சாப்பிடணும், எதுலையும் குறை வைக்கக்கூடாது, குறை குறை வச்சுட்டா கஷ்டமா போயிடும், வயிறு ஆங்காது, பசி தீராது, எதை எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும். சதசில உபன்யாசம் பண்ண சொன்னா அடியர் கடைசியில சொன்னேன், பிராமணாக போஜன பிரியாகன்னு சொன்னேன் அடியன். உடனே ஆண்டவன், அது போஜன பிரியன் இல்ல, பிராமணாக பகுஜன பிரியாகன் தான் பேரு, பகுஜன பிரியாக. ஏன்னாக்கா பிராமணன் பண்ற காரியம் தனக்கு ஒண்டி பண்ண மாட்டான், லோகத்துக்கே லோகா சமஸ்தா சுகினா பவந்தன் தான் பண்ணுவான், அதனால எல்லாருக்கும் பிரியத்தை பண்றதுனால பகுஜன பிரியாக அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. அது போஜன பிரியனா வந்து முன்னெடுத்து அப்படின்னாரு ஆண்டவன். வாஸ்தவம் அதே சரியா இருக்கலாம், ஆனா நான் சொன்னேன் எனக்கு இந்த போஜன பிரியன் தான் பிடிச்சிருக்குது, ஏன்னா அடியன் போஜன பிரியன், எனக்கு எல்லாம் வெரைட்டி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும் என்னைக்குமே. இப்பதான் 1.5 வருஷமா அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு, முன்னாடி எல்லாம் அடியன் தான் சாப்பிட்டுடுவேன், அதனால எதுவுமே பூர்ணத்துவம் வரணும் இல்லையா. வெறும் ஆகாரத்துக்கே இது வந்து விளையாட்டுக்கு சொல்லல, ஆகாரத்துக்கே பூர்ணத்துவத்தை எதிர்பார்க்கிறவா, நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்க போறோம், பிரம்மானந்தம் அது, அந்த பெருமாள் அனுபவிக்கிறதுன்றது எப்படிலாம் இருக்கணும். அதுக்கு வெறுமத்துல உடைய சேர்க்கிற மாதிரி ஒரு க்ஷணம் தள்ளிட்டா போருமா, கொஞ்சம் 10 ரூபாவா கொடுத்தாலாவது 5 நிமிஷம் எழுந்து நல்லா சேர்க்கணும் தானே ஆசைப்படுறோம். பெருமாளுடைய திருவையை அப்படியே மனசுல பதிய வேண்டாம், பார்த்து பார்த்து அனுபவிக்க வேண்டாம். அது இதுதான் சமஸ்த உபாசனம், பூர்ணத்துவத்தை கொடுக்கும், பூர்ணமான பலத்தை கொடுக்கும், அப்படிப்பட்ட உபாசனம். தேக யாத்திரைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அத்த காட்டுல எத்தனை மடங்கு ஆத்ம யாத்திரைக்கு கொடுக்கணும். நான் இது வரைக்கும் போஜன விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் பரிகாசார்த்தம் சொல்லலை, தேக யாத்திரைக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவா, ஆத்ம யாத்திரைக்கு எவ்வளவு கொடுக்கணும். அதனால வைஷ்வானர பண்ணணும்னாக்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சமஸ்த உபாசனம் தான் பண்ணணும், அந்த வித்தியை அனுஷ்டிக்கிறவ சமஸ்தமா அனுஷ்டிக்கணும், வியஸ்தமா அனுஷ்டிக்கவே கூடாது. இதுக்கு பூரமீமாம்சகால் ஒரு உதாரணம் சொல்றா, அததான் பாஷ்யக்காரர் உதாரிக்கிற சூத்திரக்காரர் சொல்றார். சூத்திரக்காரர் என்ன சொல்றாருனாக்க, அத உதாரிக்கிறார் காமியாஷ்டி காண்டத்துல ஒருத்தன் ஜாத்தியாஷ்டி பண்றான். காமியாஷ்டினாக்க நமக்கு காமியங்கள்லாம் முக்கியம் இல்லையா, எல்லாரும் ஆசைப்படுறமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஒருத்தனுக்கு வீடு வேணும், ஒருத்தனுக்கு பணம் வேணும், ஒருத்தனுக்கு நிலங்கள் கால்நடைகள், இப்படி எத்தனையோ குழந்தைகள் வேணும், அப்படி அப்படிலாம் பண்றான். இதெல்லாம் சொல்ல வந்தது காமியாஷ்டி காண்டம்னே பேரு வேதத்துல, அதுல ஜாத்தேஷ்டி அப்படின்னு பேரு. இந்த ஜாத்தேஷ்டிங்கிறது என்னதுன்னாக்க ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுக்கோசரம்
அப்பா வந்து என்ன பண்ணுவார் தகப்பனா புருஷனுக்கு ஜாதேஷ்டி பண்ணுவார் தன் பிள்ளைக்கு புத்தவனுக்கு ஒருத்தரும் அவன் பண்ற சமயத்தை எதுக்கு பண்றான்னாக்கா தம் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்ல தேஜஸ்வியா இருக்கணும் நல்ல போக்கியங்களை நல்லா அனுபவிக்கணும் அவன் நிறைய தானம் பண்றவனா இருக்கணும் ஐஸ்வர்யங்களை உடையவனா இருக்கணும் அப்படி எப்படின்னு ஆசை எல்லாருக்கும் ஆசை அதானே தன் குழந்தைகள் இப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் தானே பண்ணுவா ரொம்ப நல்லா எல்லாரும் குழந்தைகள் வளரணும் எல்லாரும் அப்படிதான் ஆசைப்படுறோம் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னுட்டு அதனால ஜாதிய எஷ்டி பண்றான் அப்பா அப்பா ஜாதிய எஷ்டி பண்ணாக்க அது என்ன பண்றது அந்த வேத வாக்கியங்கள்லாம் புரோடாசங்களை எட்டு கபாலத்துல கபாலம்னாக்க மண்ணு பிளேட்டு அதாவது மண்பாண்டா இருக்கு அது பிளேட்டா இருந்தா மடக்குன்னு சொல்லும் பாருங்க மடக்கு இல்ல சின்ன சின்னதா இருக்கும் பிளேட் மாதிரி மண்ண இது சுழலையில போட்டு எடுப்பார் அத மாதிரி முதல்ல எட்டு கப்பாலம் அப்புறம் ஒன்பது அதுக்கப்புறம் பத்து அதுக்கப்புறம் பதினொன்னு கடைசியில பன்னெண்டு இப்ப எட்டு கப்பாலம் ஒன்பது கப்பாலம் பத்து கப்பாலம் பதினொன்னு கப்பாலங்கள்ல புரோடாசத்தை வைக்கணும் புரோடாசம்ன்றது அரிசி அதை நல்லா தூளாக்கி அதுல நெய் ஊத்தி ஜலத்தை ஊத்தி உருண்டை உருண்டையா உருட்டி வைக்கணும் இப்படி எட்டு கபாலத்தை வச்சுன்னு பண்ணினாக்கா என்ன பலன் ஒன்பது கபாலத்துல பண்ணினா என்ன பலன் பத்து வச்சா என்ன பலன் பதினொன்னு வச்சா என்ன பலன் சொல்றது கடைசியில பன்னெண்டு வச்சா என்ன பலன் சொல்றது அவா மீமாம்சகால அதை விசாரம் பண்றக்கா இப்ப ஒன்னு வச்சு பண்ணினா எட்டு வச்சு பண்ணினா பலன் வருது அப்ப ஒருத்தன் எட்டு வச்சு பண்ணினா போருமா அவனுக்கு எட்டு வச்சு பண்றேன் அதுல என்ன பலன் வருதோ அதுவே போறோம் இன்னொருத்தன் இல்ல இல்ல நான் பத்து வச்சு பண்றேன் இல்ல பதினொன்னு வச்சு பண்றேன் ஒன்பது வச்சு பண்றேன் அது அது பலன் எனக்கு போறோம்னு பண்ணலாமா இல்ல மொத்தமா சேர்த்து பன்னெண்டு வச்சு பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அங்க அவ வந்து பதில் சொல்றா மொத்தமா வச்சுதான் பண்ணணும் பன்னிரெண்டு கபாலங்களை வச்சுட்டுதான் இவன் வந்து பண்ணணும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இந்த நாலுமே வெறும் அர்த்தவாதம் அது வசதியா புகழத்துக்கோசம் வந்திருக்கு புகழ்ந்து பேசணும் அதுக்கோசம்தான் வந்திருக்குது உண்மையிலேயே எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க பன்னிரெண்டு கபாலங்களை வச்சுன்னு பண்ணினாதான் சரி அதுதான் சரி நீதி இப்ப அந்த இடத்துல நிந்தை கூட இல்லை எட்டு பண்ணினாக்க ஒன்பது பண்ணாக்க தப்பா அப்படின்னா கேட்டுன்னா தவறு கூட கிடையாது எதுவுமே கிடையாது அங்க நிந்தையே பண்ணல நிந்தை இல்லாட்டா கூட அங்க அவன் என்ன பண்ணிட்டான் நிந்தை பண்ணாட்டா கூட பன்னிரண்டு கபாலத்தை வச்சுதான் பண்ணணும் அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ணிட்டா அவன் மீமாம்சகர் அது காமிய விஷயம் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு பண்றது நம்ம பிள்ளை பிறக்கிறான் எவ்வளவு நாள் இருப்பான் மேல மேல போனா நூறு வருஷம் இருப்பானா நூத்தி இருபதே வருஷக்காரமா இருந்துட்டு போட்டுப்பேன் அவனதுதான் அந்த நூத்தி இருபது வருஷத்துல வேதனூர் பிராயம் நூறு மனிதர் தான் புகுவரேடும் பாதியும் உறங்கி போகும் நின்றவர் பதினைஞ்சு ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும் பின்ன பதவி முப்பத்தி துன்பம் அப்படின்லாம் சொல்றோம் இத்தனையும் கடந்து அவன் நீங்க அனுபவிக்க போறான் சுகத்தை அனுபவிக்கணும் இதுக்கே பூர்ணமா பண்ணினாத்தான் யாகத்தை பண்ணினாத்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிருந்து வேத வாக்கியம் அதை மீமாம்சகர் சித்தாந்தம் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் இந்த பரமாத்மா உபாசனம் வைஸ்வானர ஆத்ம உபாசனம் வருகிறது அதை பண்ணினாக்க சாட்சாத் மோக்ஷம் கிடைக்க போறது அந்த மோக்ஷம் கிடைச்சதுன்னாக்க அது எப்பேற்பட்ட பலனா இருக்கும் அது அதுக்கு பூர்ணத்துவம் தானே முக்கியம் அதுல போய் நான் பூர்ணத்துவம் வேண்டாம் எனக்கு நான் வந்து எஸ்தமாவே பண்றேன் பிரிஞ்சு பிரிஞ்சு பண்றேன்னாக்க தோஷம் சொல்றதுக்கு அதுல அதான் தலை விழுந்துரும் கண்ணு விழுந்துரும் கால் விழுந்துரும் அப்படின்லாம் சொல்றது அது மட்டும் இல்லாம பூர்ண பலனும் கிடையாது அப்படிப்பட்டதை எப்படி அனுஷ்டிக்கலாம் அதனால சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சித்தாந்தம் பண்ற சூத்திரக்காரர் அதுதான் பூம்ன ஜாயஸ்துவாதிகரணம்னு பேரு பூம்னகா பூம சப்தத்தினால பிரமாணம் சொல்லப்படுற
ஏற்கனவே பூமா அப்படின்னா பெருமாள் சொல்லப்படுறேன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனால இந்த பூம சப்தத்தினால பெருமாள் சொல்லப்படுறது பூம்னஹா கிரத்துவது ஜாயஸ்தம். ஜாயஸ்தம்னாக்க சமஸ்தமா பண்ணினாத்தான் சரி, வியஸ்தமா பண்ணா சரி கிடையாது. ஏன்னா ததாகி தருந்தி அந்த இந்த இது வந்து அது வைஸ்வான இஷ்டின்னே பேரு, ஜாதி எஷ்டிக்கு ஜாதி எஷ்டிக்கு வைஸ்வான இஷ்டின்னே பேரு. அத பண்ணினாக்க என்ன வருது அப்படின்னா, எட்டு பண்ணினா இப்படி, பத்து பண்ணினா அப்படி, ஒன்பது பண்ணா அப்படின்னா வரிசையா சொல்றது அது. அதனால இத மாதிரி சரி. ஆகவே சமஸ்தமா தான் உபாசனம் பண்ணணும்னு சாதிக்கிறார். இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கிறான். ஓம் ந கிருதவத்யாயஸ்துவம் ததாஹி தரிசயதி வைஷ்வானர வித்யாயாம் ஸ்வர்லோகே ஆதித்ய வாயு ஆகாஷ பிருத்திவி அவயவ வைஷ்வானர ஆத்மா உபாசிய சுதா. வைஷ்வானர வித்தியில சொர்லோக, சொர்லோகன்னா சொர்க்கலோகன்னு அர்த்தம். அப்புறம் ஆதித்யன் ரெண்டாவது, மூணாவது வாயு, நாலாவது ஆகாசம் மார்பு பகுதி, பிருத்திவி திருவடி இது அவயவம். இப்படிப்பட்ட வைஷ்வானர ஆத்மா இந்த அவயவங்களை உடையவன், தலை அதாவது சொர்க்கலோகத்தையும் ஆதித்யனையும் ஆகாசத்தையும் வாயுவையும் ஆகாசத்தையும் பிருத்திவியையும் அவயவமாக உடைய வைஸ்வானர ஆத்மாவானவன் உபாசியன் அப்படின்னு ஸ்ருதக ஓதப்பட்டிருக்கான். தத்ரக்கிம் வியஸ்தஸ்யைவ உபாசனம் காரியம். வியஸ்த உபாசனம் தான் பண்ணணுமா? உத வியஸ்தஸ்ய சமஸ்தஸ்யத்தை ரெண்டுத்தையுமே பண்ணணும், பிரிச்சும் பண்ணணும் சேர்த்தும் பண்ணணும் அப்படியா? அல்லது அத சமஸ்தஸ்யைவ சேர்த்துதான் பண்ணணும், பிரிச்சு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றியா? இது சம்சய. இந்த மாதிரி மூணு விதமான சந்தேகம் இருக்கு இங்க. அதுல உபமன்யவ கம் துவம் ஆத்மா நம்பாசே, அவர் கேட்கிற அஸ்வபதி அவுபமன்யவரே தேவரீர், யார எந்த ஆத்மாவை நீர் உபாசிக்கிறார், யாரை ஆத்மாவாக உபாசிக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பதில் சிவமேவ பகவோ ராஜன், இவர் பெரிய மகரிஷி, ஆனா அந்த அந்த சமயத்துல ராஜா தான் உபதேசிக்கிறார். அதனால அவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, பகவஹா ஏ பகவானே, திவமேவ, திவம்னாக்க சொர்க்கலோகம்னு அர்த்தம். சொர்க்கலோகத்தை தான் மகாராஜரே பகவானே, சொர்க்கலோகத்தை தான் நான் வைஷ்வானர ஆத்மாவா உபாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், இது வந்து சொர்க்கலோகம்னு சொன்னோ அதுதான் வைஸ்வானர ஆத்மாவுக்கு தலை அப்படின்னு சொல்ற. இத்தியாதினா சொல்லோகாதி பிரதிவியந்தானாம் வைஸ்வானர ஆத்மனா, அந்த சொர்க்கலோகத்துல ஆரம்பிச்சு வைஸ்வானர பர்யந்தம் அத சொல்லி வைஸ்வானர ஆத்மனா அந்த ஆத்மாவுக்கு மூர்தாதி பாதாந்த அவயவத்தம் அரிதாய. சொர்க்கலோகம்தான் தலை, ஆதித்யன்தான் கண்ணு, இது வாயுதான் பிராணன், அதே மாதிரி ஆகாசம் இருக்க பாருங்க அதுதான் மத்திய காயம் மூத்திரஸ்தானம், பிருத்திவிதான் திருவடி அந்த பெருமாளுக்கு அப்படின்னு. மூர்தாதி பாதாந்த அவயவத்தம் அரிதாய, தலையிலிருந்து பா திருவடி பர்யந்தம் அவயவங்கள் எல்லாம் சொல்லிடுத்து சொல்லிட்டு தத்ர தத்ர வியஸ்தசீவ உபாசனம், அங்கங்க நீ தலைய உபாசிக்கிற, நீ கண்ண உபாசிக்கிற, இப்படி அதெல்லாம் சொல்லி உபாசனத்தை சொல்லி பலஞ்ச விகித நிதி பலனும் சொல்றது. அத்தியன்னம் பஷதி பிரியம், நீ நல்லா அனுபவிப்ப, நல்ல போகங்களை அனுபவிப்ப, இந்த மாதிரி பலன்லாம் சொல்லிருக்கு. அதனால பலஞ்ச விகிதமிதி பஷாத், அதுக்கப்புறம் எஸ்வேதமேவம் ஆதேசமாத்திரம் அபிமானம்
ஆத்மானம் வைஷ்வாஹன உபாஸ்தே. எவனொருவன் பிராதேசம் ஆத்மம், பிராதேசம்னாக்க அவயவம், அது மாத்திரம் ஆத்மா பரவி இருக்கக்கூடிய ஆத்மாவான வைஸ்வானரனை உபாஸ்தே உபாசிக்கிறானோ. இது பூர்வ பூர்வ இப்படி சொன்ன இத சேத்து சமாசீன உபசம்ஹாரக இது யுக்தம். ஆனா முதல்ல சொன்னது பிரிச்சு பிரிச்சு கடத்தியில அனுவாதம் பண்றது மொத்தமா சேர்த்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பிரிச்சு பிரிச்சு பண்றதுதான் சரி. அதக வியஸ்தீவ உபாசனம் காரியம், அதனால வியஸ்தமான வைஸ்வானர உபாசனம் தான் பண்ணணும். இது பிரதம பக்ஷ, முதல் பூர்வபக்ஷம் இது. ரெண்டாவது சமஸ்தோபாசனஸ்ய சர்வேஷு லோகேஷு சர்வேஷு பூதேஷு சர்வேஷு ஆத்மசு அன்னமத்தி அப்படின்னுட்டு சமஸ்தோபாசனத்துக்கு பண்ணு சொல்றது. எல்லா லோகங்கள்லயும் எல்லா ஜீவராசிகள்லயும் எல்லா ஆத்மாக்கள் இடத்துலயும் இவன் வந்து போக்கியத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. பலன் இது வியஸ்தோபாசன பலத்தை காட்டிலும் சிறந்த பலம் இது. வியஸ்தோபாசனத்தை தனித்தனியா பலன், சின்ன சின்ன பலன் சொல்லப்பட்டது. ஆனா இங்கேயோ ரொம்ப பெரிய எல்லா லோகங்களையும் எல்லா வஸ்துக்கள்லயும் எல்லா ஆத்மாக்கள்லயும் அனுபவிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதனால இது பெரிய பலன் அது அது சொல்றது. அதனால பலாந்தர விதானாத்து பலாந்தரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வியஸ்தோபாசனத்திலையும் பலன் சொல்றது, சமஸ்தோபாசனத்திலையும் பலன் சொல்றது. அதனால ரெண்டு உபாசனமும் பண்ணணும், ரெண்டும் பலன் தனித்தனியான பலன். அதனால வியஸ்த உபாசன பலேபியாக பலாந்தர விதானம் வேறு பலன் விதிக்கப்பட்டிருக்கு இங்க. அதனால வியஸ்திய சமஸ்திய உபாசனம் காரியம், வியஸ்தோபாசனமும் பண்ணணும் சமஸ்தோபாசனமும் பண்ணணும். இது த்விதீய பக்ஷ, இது ரெண்டாவது பட்சம். இப்படி ரெண்டும் பண்ணணும் அப்படின்னுட்டு ரெண்டாவது பூர்வபட்சத்தையும் சொல்லிவிட்டார். இப்ப ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார். ஆத்மானம் வைஷ்வானரம் சம்பிரதி அத்யேஷி தமேவனோ ப்ரூஹி. இவ என்ன கேக்குறா, எல்லாரும் ஆறு பேர் வந்து நீ வைஷ்வானர ஆத்மாவை நீ உபாசிக்கிற, அந்த வைஷ்வானர ஆத்மாவை எனக்கு எங்களுக்கு உபதேசிக்கணும் சொல்லுங்கோ அப்படின்னு இவ வந்து கேக்குறா, பிரார்த்திக்கிறா. இப்படி பிரார்த்திக்கச்ச பிரிச்சு பிரிச்சு சொன்னாக்க உபாசனம் சொன்னாக்க அது சரி வருமா? ஏன்னா வைஸ்வானர ஆத்மானே என்ன அர்த்தம், திரைலோக்கி சரீரியா இருக்கக்கூடிய பூர்ணமான வைஸ்வானர ஆத்மா உபதேசம் தானே வேணும். தனித்தனியா சொன்ன தேவையில்லையே, தனித்தனியா சொல்றேன்னா அவன் அது மாதிரி உபாசிச்சுட்டு இருக்கா. அவன் ஒவ்வொரு ரிஷிகளும் தனித்தனியா ஒவ்வொரு அவயவத்தை வந்து உபாசிச்சுட்டு இருக்கா. ஆனால் பூர்ணமா உபாசிக்கணும், பூர்ணமா உபாசிக்கல அவன் தனித்தனியா உபாசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு அவர் பதில் சொன்னார், அவ்வளவுதான். அதனால இத்தியாரப்பிய வைஸ்வானராத்மனஹ சுர்லோகாதி பிரதிவியந்தானான். வைஸ்வானராத்மாவுக்கு சொர்க்கலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரதிவி பரியந்தம், அது எப்படி மூர்தாதி பாதாந்த அவயவத்தம் அபிதாய, தலையிலேருந்து திருவடி பரியந்தம் அவயவங்கள் எல்லாம் சொல்லி, எஸ்வேதமேவம் பிராதேசமாத்திரம் அபிமானம் ஆத்மானம் வைஸ்வானர உபாசத்தேன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு பிராதேசம் தனித்தனியா சொல்லி மொத்தமா யாரு உபாசிக்கிறானோ அவனுக்கு என்ன வரும், சக சர்வேஷு லோகேஷு சர்வேஷு பூதேஷு சர்வேஷு ஆத்மசு அன்னமத்தி. அவன் எல்லா லோகத்திலையும் எல்லா பூதங்கள்லையும் எல்லா ஆத்மாக்கள்லையும் போகத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லித்தாங்க. அப்படி சொல்றதுனால இது உபசம்ஹாராது, இத மாதிரி அங்க உபசம்ஹரிக்கப்பட்டிருக்கு முடிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரே வைஸ்வானராத்மா ஏகசைவ வைஸ்வானராத்மனஹ திரைலோக்கிய சரீரஸ்ய, மூணு லோகத்தையும் சரீரமாக உடைய அவனுக்கு பரஸ்ய பிரம்மணஹ உபாசனம் விதாய, உபாசனத்தை சொல்லி அதுக்கு பலம். பலன் பலம் என்ன, சர்வேஷு ஆத்மசு அன்னமத்தி.
அனைத்து ஆத்மாக்களிடத்திலையும் போகத்தை அனுபவிப்பான். இதுதான் பலன், அதுதான் பூர்ண பலன். அது அந்த எப்படி வராதுன்னா அதையும் சொல்றது, சத்யதம் ஈஷிகா பூலம் அக்னோ புரோதம் பிரதூயதே ஏவம் மகாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே. ஈஷிகா தூளம், ஈஷிகா தூளம்னா உபநிஷத்து எப்படி ஒரு திருஷ்டாந்தம் உதாரணம் சொல்றது பாருங்க. இந்த ஊகமுள்ளுன்னு சொல்றா பாருங்க, ஊகமுள் எப்படி இருக்கும், இங்கிலீஷ்ல ஒய்ஃப் போட்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். மேல வி இருக்கும், கீழே அந்த கோடு பாதம் போட்ட மாதிரி, அந்த கீழே இருக்கிறது தான் நம்மளுக்கு குத்தும். வேஷ்டி எல்லாம் மாற்றின்றோம், எங்க இருக்குன்னே தெரியாது. அது அதை பார்த்து கண்டுபிடிச்சு தூக்கி போறதுல பொறுமுறை ஆயிடும். இந்த அது அனல்ல தணல்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எரிச்சு விட்டோம்னா அந்த மேல இருக்கு பாருங்க வி மாதிரி, அது எரிஞ்சதுன்னா அதனுடைய சாம்பல் இத்தூண்டு தெரியும் அவ்வளவுதான். ஆனால் அந்த வி வடிவம் தெரியாது, வி வடிவம் தெரியாது. அதே கீழே இருக்கிறவன் நம்மளை குத்துமே அது ஒண்டி தெரியும், அந்த வி வடிவம் இருக்கிறது தெரியாது. ஒய் கீழே இருக்கிறோம் இங்கிலீஷ்ல, அது தெரியவே தெரியாது. அது தெரியும், வி வடிவம் நமக்கு தெரியாது. அப்படியே இத்தோண்டு அந்த இது ஒண்டி தெரியும், சாம்பல் தெரியும், ஆனா அதனுடைய வடிவமே தெரியாது. எதுக்கு இது உதாரணம்னா, நம்ம பாபங்கள் அடையாளம் தெரியாம போயிடும். அனைத்து பாபங்களும் இந்த வைஷ்வானர ஆத்மாவை நாம உபாசிச்சோம்னாக்க அடையாளம் கூட தெரியாம எல்லாம் போயிடும், துளி கூட மீதி இருக்காது அப்படின்னு சொல்றது. அது பாருங்க, அது எப்படி என்றால் ஈஷிகா தூளம், அந்த ஊகமுள்ளு, ஊகமுள்ளனுடைய இதை வந்து அக்னோ புரோதம் பிரதுவேத, அக்னியில போட்டோம்னா அது எரிஞ்சதுன்னா அடையாளமே தெரியாம போயிடும். நீங்க வேற வஸ்துக்கள்லாம் ஒரு வேஷ்டியை மடிச்சு வச்சுட்டு வரோம், அது எரிஞ்சு போயிட்டா கூட வேஷ்டி அப்படியே மடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அதோட சாம்பல் நம்ம கையை வச்சு அழுத்தினாதான் அது வந்து துளுத்துலா போகும். ஆனால் இது இருக்கே அடையாளம் தெரியாம அந்த சாம்பல் மட்டும் இத்தூண்டு இருக்கும். அது பிரதுவேத எப்படி எரிஞ்சு போயிடுமோ, இவ்வாறல்லவோ அஸ்ய இந்த உபாசகனுக்கு சர்வே பாப்மான பிரதூயந்தே, அனைத்து பாபங்களையும் எரிஞ்சு போயிடும். அடையாளமே தெரியாம முழு பூர்ணமா அறிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். இதுதானே உபாசகனுக்கு தேவை. நம்ம சஞ்சித கர்மாக்கள் பிராரப்த கர்மாக்கள் எல்லாம் போயிடுத்துனா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இதுச்சே சர்வேஷாம் ஆத்மனாம் அவிசேஷேன போக்கிய பூதம் பரம் பிரம்ம அனுபவதி, எல்லா ஆத்மாக்களுக்கும் அதான் சர்வேஷாத்மசு அன்னமத்தி, எல்லா ஆத்மாக்கள்லையும் உள்ள இருந்திருக்கக்கூடிய பரம போக்கியமான எம்பெருமான் அவனை இவன் அனுபவிக்கிறான். சர்வேஷாம் ஆத்மனாம் அவிசேஷேன போக்கிய பூதம், நம்ம எல்லாருக்கும் பெருமான்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே, போட்டி போட்டு சேவிக்க போறமே, நாம் முன்னாடி போறோம், நாம் முன்னாடி போறோம், ஏன் எல்லாருக்கும் பெருமாள் கண்டா பிடிச்சிருக்குது. பரம்பிரம்ம அனுபவதி, போக்கிய பூதமான பரம்பிரம்ம அனுபவதி, பெருமாள் பரம்பிரம்மான பரமாத்மாவை அனுபவிக்கிறான். தத் விரோதினஸ்ய சர்வ பாப்மான தஹதி, அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அனைத்து பாபங்களையும் தஹதி எரிச்சுடுறான் எம்பெருமான். இது உத்தரதி கம்யதே, அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிறைய பாபங்கள், அந்த பாபங்கள் அத்தனையும் போயிடுறது சமஸ்தோபாசனம் பண்ணினாக்க. அது போச்சுனாக்க பூர்ணமான எல்லா ஆத்மாக்களுக்கும் பரம போக்கியமா இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆனந்தமா இவன் அனுபவிக்கிறான். அதக ஏகவாக்கியத்வா யஸ்தோபாசனம் சமஸ்தோபாசனம் ரெண்டும் ஏக வாக்கியமா போயிடுத்து, ஒரே வாக்கியமா மாறிடுத்து. ஏக வாக்கியத்வா சமஸ்தைவ உபாசனம் காரியம், ஏக வாக்கியம் என்ன அர்த்தம்னா எல்லாம் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு அர்த்தம். ஒரே அர்த்தத்தை சொல்றது, தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாம் சேர்ந்து ஒரே சமஸ்தோபாசனத்தை தான் சொல்றது. சமஸ்தைவ உபாசனம் காரியம்,
வியஸ்தவாதஸ்து சுவர்கலோகாதீனாம் மூர்த்தாதி அவயவத்த ஜ்ஞாபனார்த்த வியஸ்தவாதஸ்து. பிரிச்சு பிரிச்சு சொல்றது எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் பெருமாளுக்கு அவயவங்களா இருக்கு. தலை எது அப்படின்னா சொர்க்கலோகம்தான் தலை, கண்ணு எதுன்னா ஆதித்யம்தான். இந்த மாதிரி நமக்கு சொல்லணும், பிரிச்சு பிரிச்சு காமிக்கணும் இல்லையோ, அதுக்கோசரம் ஞாபனார்த்தக தத்திர தத்திரஜ பழவாதக பழம் சொல்றதுன்னா அது சொல்றது இது. வைஸ்வானரம் துவாதச கபாலம் நிர்பே புத்திரே ஜாத்தே. ஒரு பிள்ளை பிறந்தான்னாக்க அப்ப ஜாதேஷ்டி பண்ணணும். அதுல 12 கபாலங்கள், 12 கபாலங்கள் கபாலங்கள்ல புரோடாஸ்தை வச்சு நிர்வாகம் பண்ணணும், தேவதைக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி பண்ண சொல்லிட்டு முதல்ல எது அஷ்டா கபாலோ பவதி, என் நவ கபா கபாலோ பவதி, எத்தச கபாலோ பவதி அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்லிவிடுச்சோம். ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் சொல்லிட்டு அந்த வேத வாக்கியம் சொல்லிட்டு கடைசியில 12 கபாலத்தை வச்சு பண்ணினான்னாக்க அவன் தேஜஸ்வியா இருப்பான், அண்ணாதி பவதி, அதெல்லாம் வரிசையா அங்க சொல்றது. ஐஷான இஷ்டி, அது ஜாதி இஷ்டின்னு பேர் அது. அதனால அங்க கூட எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா 8, 9, 10, 11, 4 ஒரே வாக்கியமா மாத்தினா 12 கபாலங்கள்னு அர்த்தம் வரணும். அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த 8, 9, 10, 11 கபாலங்களை வச்சுன்னு பண்ணினா என்ன பண்ணணும், அது அத்தனையும் 12 கபாலங்களை வச்சுன்னு பண்ணினா கிடைக்கும். அதுதான் பூர்ண பலனா இருக்கும், அதுதான் பூர்ண பலனா இருக்கும். அதனால அதுதான் பண்ணணும் அப்படின்னு அங்க அங்க சொல்றா மீமாம்சகர் இத்தியாதிவது திரஷ்டவிய. இத மாதிரி பண்ணணும், இத மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தை தரகற்ற இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறது. சூத்திரார்த்தஸ்து பூம்னா ஜாயஸ்துவம் சமஸ்தோபாதனஸ்ய சிரேஷ்டியம். ஜாயஸ்துவம்னா சிரேஷ்டியம்னு அர்த்தம். பூம்னஹான்னா பூர்ணமா இருக்கக்கூடிய எம்பிரமானதான் இது பண்ணணும், வைஸ்வானரத்திய உபாசிக்கணும் வைஸ்வானர ஆத்மாவே. பூம்னஹானாக்க இதுவும் அர்த்தம், பெருமாள்னு அர்த்தம், அல்லது சமஸ்த உபாசனம் அர்த்தம். முழுக்கிறது பூம்னா விபுலம், வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம், எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதனால சமஸ்தோபாசனத்துக்கு அர்த்தம் உண்டு. அல்லது வியஸ்தோபாசனம்னா வியஸ்தோ இந்த பூம சப்தத்தினால பெருமாள் எடுத்துனாக்க பகவான சமஸ்தமாக தான் உபாசிக்கணும்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால சிரேஷ்டியம் ஜாயஸ்துவம்னா சிரேஷ்டியம், சிரேஷ்டியம்னா வசந்தது. என்ன அர்த்தம், பிராமாணிகத்துவம், பிராமாணிக்கம் அதுதான் சரியானது. அவயவமா பண்றது எஸ்த உபாசனம் பண்றது பிராமாணிகம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஏக வாக்கியத்துவ அவகதேகே எஸ்தவாத கருதுவது திரஷ்டவியா. ஏக வாக்கியத்துவம் இருக்குது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வாக்கியமா பார்க்கணும். இத மகா வாக்கியம் ஏக வாக்கியம் அப்படின்லாம் சொல்ற. அதனால அந்த மாதிரி பண்ணணும். அதனால வியஸ்தவாதம் எதுக்குன்னா கிரதுவது திரஷ்டவியா. கிரதுவது யாகத்துல இருக்கா மாதிரி, சாதேஷ்டியில மாதிரி, வைஸ்வானரம் துவாதச கபாலம் நிறுபே, எது அஷ்டா கபாலா 8 கபாலம் இத்தியாதி கிரதாவிவ. யாகத்துல போல யாகத்துல 8 கபாலம், 9 கபாலம், 10 கபாலம், 11 கபாலம் சொல்லியிருந்தா கூட அதை அனுஷ்டிக்கிறது இல்லை. 12 கபாலங்களை வச்சுட்டுதான் அனுஷ்டிக்கணும் ஜாதேஷ்டி பண்றவன். அப்படி பண்ணினாதான் தன்னுடைய குழந்தை சுபிக்ஷமா இருப்பான். அதுக்கு பண்ணணும். சதாஹி தரிசயதி, அதுதான் இங்க உபநிடதே சொல்றது. எப்படி சொல்றது என்ன, சமஸ்தோபாசனசிய ஜாயஸ்துவமேவ தரிசயதி ஸ்ருதி. ஜாயஸ்துவத்தை தான் சொல்றது ஸ்ருதி. எங்க சொல்லித்து, மூர்த்தா தேவிய பதிஷ்யத்து. நீ கணக்க எங்கிட்ட வரலன்னாக்க மூர்தா உன்னுடைய தே உன்னுடைய மூர்தா தலையானது வியபதிஷ்யது, தலை கீழ விழுந்திருக்கும். ஏது மாம் நாகமஷ்யா எங்கிட்ட வரல என்ன, அத மாதிரி உன் கண்ணு அந்தனா போயிருக்கும், கண்ணு தெரியாத கண்ணு போயிருக்கும். கண்ணு போயிருந்தாக்க ஏன் தெரியுமா, நீ கணக்க எங்கிட்ட வரல என்னாக்க, இது நிந்தா வச்சனம் கிடையாது. அதனால நாகமஷ்யா நீ எங்கிட்ட வரலன்னாக்கா உனக்கு கண்ணு போயிருக்கும்,
தலை போயிடும், பால் போயிடும் அப்படின்னா அவர் சொல்ற இத்தியாதினா வியஸ்த உபாசனேஷு அனர்த்தம் பிரவதி. வியஸ்த உபாசனங்கள்ல அனர்த்தத்தை சொல்றது, அதனால நமக்கு என்ன கெடுதல் வரும் அப்படின்னு அங்க சொல்றது. வியஸ்தோபாசனத்துல கெடுதல் எல்லாம் சொல்றது, இங்க கெடுதல் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை அனுஷ்டிக்கவே கூடாது. அதனாலதான் பூம வித்தியில அந்த பாஷ்யத்தில் எடுத்திருக்கார், பூம வித்தியில அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட அங்க கெடுதல் சொல்லல. இங்க வைஷ்ணவ இஷ்டி சொன்னோம், ஜாத்திய இஷ்டி, அதுலயும் கெடுதல் சொல்லல. ஆனால் கெடுதல் சொல்லாட்டா கூட அங்க சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும். யஸ்தோபாசனம் அங்க வந்து இது கெடுதலோட யாகத்துல சமஸ்தமா 12 கபாலத்தை வச்சிருந்தான் பண்ணணும்னு அங்க சொல்றது. இங்க அத மாதிரிதான், அதனால சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும். பூம்னகா கிரதுவத்து ஜாயஸ்தம் கிருதுவத்து, யாகத்தை மாதிரி யாகத்துல எப்படி 12 கபாலத்தை தான் பண்ணணும், 8, 9, 10, 11 கபாலத்தை வச்சு பண்ணக்கூடாது. சமஸ்தமான ஜாதியை அனுஷ்டிக்கணும், அப்பதான் குழந்தைக்கு சுபிக்ஷம் வரும். அந்த மாதிரி பிரமாணுக்கு பண்ணச்ச வைஸ்வான ராத்மாவுக்கு சமஸ்தோபாசனம் ஜாயஸ்தம், அதுதான் பிராமாணிக்கமா இருக்கு. ததா இந்த செய்தி இத மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு பண்ணினாக்க தூஷிக்கிறது இந்த சாஸ்திரம், இந்த வேதம் தூஷிக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது யஸ்தோபாசனத்தை அப்படின்றத இந்த அதிகரணம் வந்து சொல்றது. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.